ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வினோத். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பழனி வழியாக வரக்கூடிய கொடைக்கானல் வரக்கூடிய பாதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து இரவு நேரங்களில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வீடியோவில் கூட நம்ம போட்டிருந்தோம். நேற்றுக்கு நேற்று பயங்கரமான மழைங்க, நேற்று ஃபுல்லாக நல்ல மழை தான். ஈவினிங்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஈவினிங்கில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 9 மணி வரைக்குமே செமத்தியான மழை, 9 மணிக்கு மேலே வரைக்குமே மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. அந்த மாதிரி பெஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா பழனியிலிருந்து கொடைக்கானல் வர பாதையில் ஒரு பாதி இடத்துல வந்து பாதி ரோடு டேமேஜ் ஆகி கீழே விழுந்துருச்சுங்க. ஒரு பாதி ரோடு தான் இருக்குது, அந்த ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் புத புதுன்னு எப்போ விழுகுமோ அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு 4-5 நாளுக்கு வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அந்த 4-5 நாளுக்குமே கூட ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர இத்தனை நாளைக்குள்ளே சரியாயிரும் அப்படின்ட்டு கேரண்டியாக சொல்லலை. சன் நியூஸில் கூட நியூஸில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு பழனி வழியாக வராதிங்கன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க. டூ வீலர் கூட அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அலைச்சல் இந்த பழனி வழியாக வர்றதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தே ஆகணும் அப்படின்னா வத்தலக்குண்டு வழியாக கொடைக்கானலுக்கு நீங்கள் வரலாம். அதாவது பழனியிலிருந்து வத்தலக்குண்டு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் செம்பட்டி வழியாக 79 கிலோமீட்டர் வருங்க. வத்தலக்குண்டுக்கு மட்டும் வத்தலக்குண்டுலேருந்து கொடைக்கானல் 66 கிலோமீட்டர். இந்த வழியாக நீங்கள் கொடைக்கானலுக்கு வரலாம். இப்போதைக்கு கொடைக்கானல் வர்றதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குது. அதனால் டூ வீலர் கூட பழனி வழியாக அலோவ் பண்ணலை. டூ வீலரில் கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு வருவீங்க. கீழே உங்களுக்கு செக் போஸ்ட்லேயே பிளாக் பண்ணி அனுப்பிடுவாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸோ அல்லது வேறு எந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸோ எதுவுமே வந்து பழனி வழியாக அலோடு கிடையாது. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வந்து பழனி வழியாக வந்து சிரமப்பட வேண்டாம். வத்தலக்குண்டு வழியாக வாங்க. வத்தலக்குண்டு வழியாக வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஒரு 4-5 இடங்களில் வந்து பாலை வேலை நடந்துகிட்ருக்கு. அதுலேயுமே வந்து கொஞ்சம் கவனமாக வந்து அதுலேயும் ஒரு வெஹிக்கிள் போகிற அளவுக்கு தான் பாதை இருக்கும். நைட் ட்ராவலில் கவனமாக வாங்க, ஃபுல் ஸ்பீடில் டே டைமில் வர மாதிரி வராதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரூம்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது உங்களுக்கு சர்வீஸ் தேவை அப்படின்னா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வினோத், இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாடா.